Hi viewers, welcome to Mixer TV YouTube channel. சினிமா பாலிடிக்ஸ் ஹிஸ்ட்ரினு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர மிக்ச டிவி யூடியூப் சேனலுடைய அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக்சர் டிவி யூடியூப் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொத்து குவிப்பு வழக்குல கடந்த மூணு வருஷமா பெங்களூர் பரப்ப நகர அரசியல இருந்து வராங்க சசிகலா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அவங்க ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு இது ரூமரா இல்ல உண்மையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் டிசம்பர் மாதம் அதிமுகவுடைய பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் மீதும் அவருடைய உறவுகளான இளவரசி சுதாகரன்

அவருடைய தண்டன காலத்துக்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியிலேயே அவர் விடுதலை ஆவார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அது மட்டும் இல்லாம பாஜக தரப்புல இருந்து சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோரும் சசிகலாவுடைய தரப்புக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க மத்தியில் பிஜேபி அரசு இருக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவு இல்லாம விடுதலை சாத்தியமில்ல அப்படிங்கிற விஷயத்த சசிகலாவுடைய தரப்பும் உணர்ந்து வச்சிருந்தது சட்ட ரீதியா ஒருபுறம் சசிகலாவுடைய விடுதலை வேகப்படுத்துற வேலையை சசிகலா தரப்பினர் செஞ்சு வந்த நிலையில கடந்த மூணு நாளாவே சசிகலா விரைவில் விடுதலையாக போறாரு அப்படின்னு சொல்லி பாஜக நிர்வாகிகள் சிலர் கூறி வந்திருக்கிறாங்க அந்த வகையில் பாஜகவுடைய தேசிய நிர்வாகியான ஆசீர்வாதம் ஆச்சாரி நேற்று தனது முகநூல் பக்கத்துல சசிகலா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி விடுதலை ஆக போறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இந்த சூழ்நிலையில கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவும் பிஜேபி முக்கிய தலைவர் ஒருத்தரும் சசிகலாவோட விடுதலை குறித்து ஆலோசனை நடத்தினதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்போ எடியூரப்பா விடுதலை தொடர்பான கிரீன் சிக்னலை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் டெல்லி பாஜக மேலிடத்துக்கு பாஸ் பண்ணிருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக அரசியல்ல வலுவான ஒரு அணியை அமைக்கிறதுக்கு பாஜக விரும்புறதாகவும் டெல்லி தலைமையும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டதாகவும் கூறப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இதுக்கு நடுவுல தண்டனை காலத்தோட சேர்த்து அபராத தொகையான பத்து கோடி ரூபாயையும் சசிகலா செலுத்த வேண்டியது இருக்கிறதுனால அந்த தொகையை தயார் செய்யற வேலையில சசிகலாவுடைய தரப்பு இப்போ இறங்கி இருக்கு அதே நேரம் சசிகலாவோட இளவரசி சுதாகரன் உள்ளிட்டவர்களும் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ